இந்த ஆன்லைன் ஃபேக் குருஸ் இருக்காங்க இல்லையா, இந்த ஆன்லைனில் குரு இருக்காங்கல்ல, இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் ஆட் பண்ணுறாங்க, பெய்டு ஆட் பண்ணுறாங்க. அதுக்கு பேமெண்ட்டு ரெகுலராக கொடுக்கணும். ஏன்னா அந்த ஜோன் சென்னைக்குள்ளே தான் பெய்டு ஆடுனா அது ஒரு ரேட்டு, தமிழ்நாடு முழுக்க பெய்டுனா அது ஒரு ரேட்டு, இந்தியா முழுக்க ஒரு பெய்டுனா அது ஒரு கிளிக்குக்கு ஒரு ரேட் இருக்குது, ஒரு டச்சுக்கு ஒரு ரேட் இருக்குது, ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு ஒரு ரேட் இருக்குது. அப்போ சோசியல் மீடியாவில் சமூக ஊடகங்களில் நீங்கள் பார்க்குற எல்லா விளம்பரத்துக்குமே வந்து ஒரு பணம் சமூக ஊடகங்கள் வாங்குகிறாங்க. இப்போது யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் இடையில இடையில ஆட் வரும், ஆரம்பத்தில் ஆட் வரும், அந்த ஆடெல்லாம் நல்ல சில பணம் கொடுக்கணும். இப்போது நான் இப்போ வந்து நாங்கள் இப்போ ஆர்கானிக்காக பண்ணுறோம். இப்போ நான் வந்து இன்வெஸ்ட் எனக்கு வந்து என்னென்னா, நான் வந்து மிக குறைந்த விலையில் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை சொல்லி கொடுக்கணும். என்னோடய டார்கெட் ஆடியன்ஸ் நடுத்தர மக்கள், நடுத்தரத்தில் இருந்து கொஞ்சம் ப்ரீமியர் க்ரீமி லேயர் நடுத்தர மக்கள், அடித்தட்டு மக்கள், இதுதான் இவங்களுக்கு தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிறோம். அவங்க கண்டிப்பாக யூடியூப்க்கு வருவாங்க, அடுத்து கண்டிப்பாக அவங்க தமிழ் பேசுவாங்க. இந்த கதை தான், இவங்க தான் என்னோடய ஃபோக்கஸ் ஆடியன்ஸ். அப்போ இவங்களுக்காக நான் வந்து இவங்களை போய் தொடணும்ட்டு இந்த விளம்பரம்லாம் கொடுத்து நான் போய் தொட்டணுங்க. இந்த விளம்பர காசோடு சேர்த்து அவங்க கையிலேருந்து நான் காசு எடுக்கணும். அதனால் நான் என்ன செஞ்சேன்னா, டெய்லி 3 மணி நேரம், 4 மணி நேரம், 2 மணி நேரம், ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் தொடர்ந்து ஆர்கானிக்காக சமூக ஊடகங்களில் பொறுமையாக இயங்கி எனக்குன்னு ஒரு டிராஃபிக்கை இப்போ ஏற்படுத்தினதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் இப்போ நான் அறிவிக்கிறதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் பயிற்சியோ ட்ரைனிங்கோ இருக்கிறது, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் எப்படி இருக்கணும், ஒரு ஆவண எழுத்தர் எப்படி இருக்கணுன்ற பயிற்சியை நாங்கள் கொடுக்குறோம் இல்லையா, அது ஒரு 500 ரூபா, 1000 ரூபா, 750 ரூபா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம கொடுக்குறோம் அந்த கட்டணத்தில். இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இல்லாட்டி அந்த விளம்பரம் கொடுக்குறமே அந்த காஸ்ட்டோடு சேர்த்து அதை வாங்கணும். ஆக அந்த அடித்தட்டு மக்கள், அல்லது ஒரு பாவர்ட்டி லைனில் இருக்கிறாங்கல்ல, ஒரு ரூரல் கிராமத்தில், செகண்ட் சிட்டி, தேர்ட் சிட்டி, ஃபோர்த் சிட்டியில் இருப்பான் பாருங்கள், இதையாவது ஒரு முன்னேறி வரணும்னு நினைப்பான் பாருங்கள், அவனுக்கு நான் போய் ரீச் ஆகினா அவனுக்கு காஸ்ட் ஆகிடும் அவனோட திங்கிங் லெவலுக்கு. அப்போ அதை குறைக்கணும் அப்படின்றது தான் என்னோடய இதில் நம்ம செய்கிறோம். இல்லை சார், நீங்கள் வந்து அடுத்து நம்மக்கிட்ட ஒரு வைக்கிற விமர்சனம், நீங்கள் குறைச்சி கொடுக்கணும், செலவு குறைக்கணும் அப்படின்னு உங்களை இறக்கினீங்கன்னா அவன் இன்னும் உங்களை இறக்குவான் அப்படின்றான். அப்போனா எங்களுக்கு கான்சியஸாக எனக்கு தெரியுது, நான் வந்து ட்ரைனிங் மட்டும் கொடுக்கல, சொல்லி மட்டும் கொடுக்கல, சொல்லி கொடுக்குறது ட்ரைனிங் கொடுக்குறதுல மட்டும்தான் அவங்கள எஜுகேட் பண்ணுன்ற விஷயத்தில் சில விஷயம் செய்கிறேன். அடுத்து கன்சல்ட்டிங் வரும்போது சிலது பெய்டாகவும் செய்கிறேன், சிலது வந்து ஃப்ரீயாகவும் செய்கிறேன். இந்த சின்ன சின்ன டவுட்ஸு அது இதெல்லாம் வரதெல்லாம் வந்து தனியாகவும் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஆக அது தண்ணி, இது இல்லாமல் நான் லேஅவுட் போட்டு விற்றுட்டுருக்கேன், செல்லிங் நடக்குது, எனக்கு ஒரு 4-5 பிஸ்னஸ் நடக்கிறதுல இதையும் நான் இந்த மக்களுக்கு அவேர் பண்ண வேண்டிய வேலையும் இருக்குது அப்படின்னு இதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, நாங்கள் கான்சியஸாக செய்கிறோம், விவரம் தெரியாமல் செய்யலை. அதே போல் வந்து இப்படி ஆட் கொடுத்து அதை மாற்றி நாம் வந்து கொண்டு போய் விஷயத்தை செல் பண்ணுறது, நான் என்ன நாலேஜ் செல்லிங் தான் வந்து பெஸ்ட்டு பிஸ்னஸ் சோசியல் மீடியாவில். ஆன்லைன் கோர்ஸு தான் பெஸ்ட்டு பிஸ்னஸ் சோசியல் மீடியாவில். எல்லா ஆன்லைன் கோர்ஸும் அந்த உடேமியா அதில் இருக்குது, யூடியூப்பில் எல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் படிக்கலாம். ஆனால் இவங்க கோர்ஸ் எல்லாத்தையும் செல் பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியிருக்கு, மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க ஒவ்வொன்றும். உங்களை நீங்கள் பெரிய டெக்னிக்கலாக ஃபேஸ்புக்கில் ஃபன்னல், யூடியூப்பில் ஃபன்னல், வாட்ஸ்அப்பில் ஃபன்னல், இது மாதிரி இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறது ஃப்ரீயாகவும் இருக்குது. ஆனால் நீங்கள் இதை பெய்டு பண்ணிங்கன்னா அதான ஸ்பான்சர் ஆட்டில் வருது. அதுக்கப்புறம் அடுத்து மோட்டிவேஷன், செல்லிங், செல்ஃப் டெவலப்மெண்ட்டு, இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே அங்கே இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிறதெல்லாம் விண்டோ ஷாப்பிங், நேராக வந்தாதான்லாம் இல்லை, அங்கே முழுமையாகவும் இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு சிந்தனை வேணும், நீங்கள் உங்களுக்கு வந்து வாசிப்பு பழக்கம் இருக்கணும், அடுத்து மீட்டிங் போகணும். வாசிப்பு பழக்கமும் சிந்தனையும் இருந்தால், பக்குவமும் இருந்தால், நிச்சயமாக நீங்கள் வந்து சரியாக போகலாம். அடுத்து உங்கள் வாழ்க்கை உங்களோட கிரியேஷன், அவங்களோட கிரியேஷன் இல்லை, அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கு உங்களை கூப்பிட்றாங்க. உங்கள் கிரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைச்சிட்டு அதில் எந்த ஏரியா வீக்கோ அந்த ஏரியாவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதை சொல்லி கொடுத்தாங்கன்னா, அங்கே போய் அதை கற்றுக்கிட்டு அங்கே இருந்துட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது உங்கள் வேலை.
இங்கே என்ன சிலர்லாம் இருக்கிறாங்க, சில ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க, எல்லா ட்ரைனிங்கும் போயிடுவாங்க. அப்போ போடா ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது, ஒரு சார்ஜாக இருக்குது, ஒரு ஃபீலாக இருக்கேன், ஒரு நல்லா இருக்கேன். அப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா நீங்கள் வந்து எங்கேயோ வீக்காக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஆக அந்த மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட்டு கோர்ஸாக இருக்கட்டும். அப்புறம் இந்த ஆத்தர், நான் வந்து புத்தகம் எழுதுறது பெருமையாக நினச்சிட்டு இருந்தேன். இப்போ புத்தகம் எழுதுறதே வந்து டம்மி புத்தக எழுத்தாளர்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஐ எம் த சக்ஸஸ் கோச், நான் வந்து வெற்றிகரமான ஆத்தர், நான் என்எல்பி கோச் ஆத்தர், இந்த புக் அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தான் தெரியுது அதுக்கு வந்து ஒரு ரூம் போட்டு ஒரு 10 நாள் உட்கார வச்சு விறுவிறுன்ட்டு கான்செப்ட் எல்லாம் சொல்லி பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அதெல்லாம் எழுத வச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணி அமேசானோட லிங்க் பண்ணி அது ஒரு வேலையாக நடக்குதுன்ட்டு. அப்போ நீங்கள் சோசியல் மீடியாவில் இப்படி எழுத்தாளர்கள் ஆத்தர்னு வர ஃபேக் குருஸ், டெக்னிக்கல் சொல்லிக் கொடுக்குற ஃபேக் குருஸ் இதெல்லாம் இருக்கிறாங்க. இது இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வராங்க. இங்கே இருக்கிறவங்களையாவது நீங்கள் நேரடியாக பார்த்துட்றீங்க, கார் வாங்கிட்டோ போன வந்தவங்களாம் பார்க்க தருறீங்க, நேரடியாக சந்திச்சிடுறீங்க, ஓரளவுக்கு புரிஞ்சிடும், பா பேசுகிறீங்க. வெளிநாட்டில் வெளியூரில் அது வெளி நாடுகளில் இருக்கிறனால எப்படி பார்க்குறீங்க, வெளியே ஆன்லைன் ப்ரெசன்ஸ் மட்டும்தான் மைண்டில் இருக்குது. அப்போது கொஞ்சம் கிளியராக பார்த்து முடிவு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். நான் ஏன் செலவு குறைக்கிறோம், செலவு ஒரு ரியல் எஸ்டேட் காரணம் நான் சொல்ல வரேன். என்னென்னா ஒரு ரியல் எஸ்டேட் காரணம் தீங்க தெரிஞ்சுக்கங்க, மார்க்கெட் என்றைக்கு வேணாலும் கீழே இறங்கும் அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 15 வருஷத்தில் 3-4 பெரிய சரிவை பார்த்துருக்கேன், 2-3 அதாவது கூட நம்ம கூட இருக்கிற சரிவை பார்த்துருக்கோம், மார்க்கெட் சரிவையும் பார்த்துருக்கேன், ரைட்டா. அதனால் நீங்கள் என்றைக்கு வேலை பார்த்தாலும் இன்றைக்கி தான் புதுசாக ஆரம்பித்த மாதிரி வேலை பார்க்கணும், இன்றைக்கி தான் செய்யணும், இன்றைக்கி புதுசாக ஆரம்பிச்சுன்னா செலவை குறைப்பீங்க, ரைட்டா. சம்பாரிச்சிக்கலாம், இனி பணம் வரும் அப்படின்னு அந்த இமேஜினேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அது ஒரு மைண்ட் செட் இருக்கணும், அது பறக்கிற மைண்ட் செட் அது இருக்கணும். ஆனால் ரியாலிட்டியில் வேலை பார்க்கணும். அப்போ கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் என்றைக்கு வேணால் கீழே விழும். அடுத்து மார்க்கெட் விழுந்தது என்றைக்குமே ஏறும், மார்க்கெட் விழுந்தது என்றைக்குமே ஏறும், இந்த பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கணும். அப்போ மார்க்கெட் கீழே விழுது அப்போ என்ன பண்ணணும், மார்க்கெட் நல்லா இருக்கும் போது காசை சேர்த்து வைக்கணும், மார்க்கெட் நல்லா இருக்கும்போது பணத்தை சேர்த்து வைக்கணும், மார்க்கெட் நல்லா இல்லாத போது கீழே விழுந்துட்டு எந்திரிக்கும் போது அப்போ சொத்துக்களை வாங்கணும். இதுதான் கான்செப்ட். இப்போது இப்போ தான் நல்லா காசு இருக்குதே, அதை அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரும், இந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரும், இந்த வைப்ரேஷன் வரும், இந்த ஜோசியம் வரும், அந்த இது வரும், அந்த பிளானெட்டுக்கு இது வரும், இந்த பிளானெட்டுக்கு இது வரும் அப்படின்ட்டு நீங்கள் பாட்னு இருக்கிறத சேர்த்து வைக்க வேண்டிய காசை சேர்த்து வைக்காமல் ஏழா இப்போ சேர்த்து வைக்கிற காசு மார்க்கெட் நல்லா இருக்கிறப்போ, உங்கள் மார்க்கெட் நல்லா இருக்கிறப்போ சேர்த்து வைக்கிற காசு, மார்க்கெட் நல்லா இல்லாதப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஆக என்றைக்குமே மார்க்கெட் கிளாஷ் ஆகும், ரெடியாக இருங்க. ஆக நான் சேர்த்து வைக்க சொல்கிறது வந்து கஞ்ச மனநிலையில் சொல்லலை. அப்படி சொன்னோம்னா செலவை குறை அப்படின்னாலே அது வந்து பிரபஞ்ச சக்திக்கு எதிரானது. சில இவர் வந்து திங்கிங் எப்பவுமே செலவு குறை குறைனாலே ஒரு மீடியாக்ரிட்டி மைண்ட் செட்டில் இருக்காங்கட்டு. நான் மீடியாக்ரிட்டி மைண்ட் செட்டே பேசலை, நான் மீடியாக்ரிட்டி மைண்ட் செட்லேயும் சொல்லலை. நான் சொல்கிறது முழுக்க முழுக்க எப்போ எடுக்கணும் எப்போ எடுக்கக்கூடாது, ரைட்டா. உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு தான் எடுக்கணும், மற்றவன் ஸ்ட்ராட்டஜிக்கு எடுக்கவே கூடாது அப்படின்றது திட்டம் பண்ணிக்கங்க. இப்போ நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், நாங்கள் வியாபாரம் சொல்லிக் கொடுக்குறோம், பிஸ்னஸ் சொல்லித்தரோம், ரியல் எஸ்டேட் சொல்லித்தரோம், ஆவணம் சொல்லித்தரோன்னா அதன் மூலமாக நீங்கள் நிச்சயமாக வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற சொத்துக்களை சரி பண்ணுவீங்க, பணத்தை மிச்சம் பண்ணுவீங்க, வீணாக்குவதை நிறுத்துவீங்க. இந்த மாதிரி வகுப்புகள் போனீங்கன்னா ஒரு அனுபவம் மிகுந்த ஆட்களிடம் கற்றுக்கங்கன்னு சொல்ல வரேன். நல்ல குருவெல்லாம் இருக்கிறாங்க, நான் அதான் சொல்லுவேன், ஃபேக் குருவை பார்த்து ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். நல்ல குருவெல்லாம் இருக்கிறாங்க, நல்ல குருவெல்லாம் தேடி போய் நீங்கள் கற்றுக்கங்க அப்படின்னு சொல்ல வரேன். நான் இன்றைக்கி உங்ககிட்ட பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க பயணப்பட்டிருக்கோம் சரிங்களா, ஒரு மாங்கா எல்லா கோயிலுக்கும் நடந்து போயிருக்கோம், ட்ரெயினில் போயிருக்கோம். ஆக இந்தியா முழுக்க போகாத மாநிலங்கள் கிடையாது. ஆக ஓரளவுக்கு சுற்றி வந்து உலகத்தை பார்த்து மக்கள் எல்லா தரப்பட்ட மக்களையும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்து சரி ரைட்டு நாமக்கிட்ட ஒரு மெசேஜ் இருக்குது, அதை வந்து சமூக ஊடகங்களில் கொடுக்குறோன்றோம். நாங்கள் கொடுக்கறது கூட 750 ரூபா 1000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம், மிக ஹை வேல்யூ இன்ஃபர்மேஷன்ஸை. நீங்கள் அதை வந்து பெரிய அளவில் மதிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியாது,
எங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு தெரியாது, அது எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நம்ம கடமை அது அப்படின்னு நம்ம செய்கிறோம். ஆக எங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, ஃபே குருஸ் எங்கள்னு போகிறாங்க பாருங்கள், இப்போ ரியல் எஸ்டேட்லேயே வந்துடுறாங்க, டிடிசிபியாக புருடுறேன் என்ன அப்ருடுறேன்னு, அவங்க ஃபே குருவில் அவங்க கன்சல்டண்ட்டு அது வேறு, குருவாகவே வராங்க நான் தான் அப்படின்ட்டு. அப்போது அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்கான்னு பாருங்கள், ஒரு 10 ஆண்டுகளாவது தொழிலில் இருக்கணும் ரைட்டாக, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் அதிக தொகைனா அடுத்த வாட்டி முயற்சி பண்ணலாமே அப்படின்னு பார்த்து முடிவு பண்ணி செலவு பண்ணுங்கள். ஆக ஆன்லைனில் ஃபேக் குருக்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில், முதல்ல இந்தியா முழுக்க வந்தாங்க, அதெல்லாம் இந்த இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது வந்து கொஞ்சம் பணக்கார சர்க்கிளுக்கு ஃபேக் குரு வர ஆரம்பித்தாங்க. இப்போ நடுத்தர மக்களை டார்கெட் பண்ணி தமிழ் ஃபேக் குருஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நடுத்தர மக்களே, மீடியா கிரட்டி மக்களே, பாவர்களில் இருக்கிற மக்களே, நிச்சயமாக கவனித்து தங்கம் போல் தேய்ச்சி பார்த்துட்டு உரசி பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க, ஒன்று படிங்க கற்றுக்கங்க. ஆனால் இப்படி ஆன்லைன் குருக்கள் உழவுகிறார்கள் என்பதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். சொத்துக்கள் சேரட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும்.